உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது சென்னை வீட்டிலும் விழுப்புரம் வீட்டிலும் அவர் தொடர்புடைய மற்ற இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான ஆண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினோத், இந்த சோதனையின் பின்னணி என்ன? முழு விவரங்கள். அமைச்சராக இருந்தபோது பல்வேறு விதிகளை மீறி அவருடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதாக கடந்த 2007 மற்றும் 2011 ஆண்டு காலத்தில் அப்போதைய கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அது தொடர்பான செம்மண் அள்ளப்பட்ட விவகாரம், அது தொடர்பான குவாரிகள் அனுமதி அளித்தது, இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் செய்திருப்பதாக 2007-11 ஆண்டு காலத்தில் அவர் தவறாக தன் பதவியை பயன்படுத்தினார் என்பது குறித்து ஒரு முழுமையான அறிக்கை ஒன்றும், அதாவது விசாரணை ஆண்டது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அந்த மாவட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த சோதனை விசாரணையானது நடைபெற்று வந்தது. தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7:30 மணி அளவிலிருந்து சென்னை ஸ்ரீநகர் காலனியில், அதாவது சைதாப்பேட்டை நீதிமன்றம் பின்புறம் உள்ள அவரது வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போல் அவருடைய சொந்த மாவட்டமான விழுப்புரத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், அது தொடர்பான இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், கனிமவளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர் பதவி வகித்து வந்த காலத்தில் அரசுக்கு 28.36 கோடி ரூபாய் செலவில மதிப்பிலான இழப்பீடு ஏற்பட்டதாகவும், இது தொடர்பான விசாரணையானது ஏற்கனவே நடைபெற்று வரக்கூடிய நிலையில், அதாவது தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் இது போன்ற அமைச்சர்கள் தன் பதவியை துஷ்பிரயோகம் செய்து முறைகேடு செய்வது தொடர்பாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள போலீசார் வழக்கு பதிவு செய்து அது தொடர்பான விசாரணையானது இது போன்ற அமைப்புகள், அதாவது அமலாக்கத்துறை, வருமான வரி புலனாய்வு பிரிவு என அந்த போன்ற அமைப்புகள் அதனுடைய முழு விவரங்களையும் கையில் எடுக்கப்பட்டு இந்த விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டது ஒரு நடைமுறையாகவே இருந்து வருகிறது. இந்த இதுபோன்ற நடைமுறைகளை பின்பற்றி ஒரு வகையில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய பொன்முடியை வசித்து வரக்கூடிய வீடுகளில் மற்றும் அவருடைய தொடர்புடைய இடங்களில், அவருடைய மகன் அவருடைய தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், இதுபோன்ற காட்சிகள் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் அதிகாரிகள் குழுவினர் சூழ்ந்திருக்கூடிய மட்டுமல்லாமல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் அவருடைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருக்கும் காட்சியை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அவர் கனிமவளத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் மட்டுமே அரசுக்கு 28.36 கோடி ரூபாய் இழப்பீடு நேர்ந்ததாகவும், இது போன்ற உரிமத்தை முறைகேடாக வழங்கி தமிழக அரசுக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பு காரணமாக அந்தந்த மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது இருந்து வரக்கூடிய நிலையில், இது போன்ற அந்த ஏற்கனவே அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரதாரருடைய பின்னணி, இது போன்ற விவரங்களை எல்லாம் முழுமையாக சேகரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கின் அடிப்படையிலே இந்த சோதனையினர் தற்போது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் முறைகேடுகள் என்ன மாதிரியாக நடைபெற்றது, கனிம வளம் தொடர்பான விவரங்களில் அவர் எந்த மாதிரியான தன்னுடைய அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்து மற்றவர்களுக்கு அனுமதி அளித்தார் என்ற விவரங்களும் முழுமையாக சேகரிக்கப்பட்டன. இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், இந்த காலகட்டத்தில், அதாவது 2007-11 காலகட்டத்தில் அவர் முறைகேடு தொடர்பான விவரங்கள் என்னென்ன என்பது குறித்தும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வரக்கூடிய அந்த வழக்குகளின் முழு சாராம்சங்களையும் முகாந்திரத்தையும் கையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையின் முடிவானது என்னவென்று பிறகு, அதாவது தற்போது நடைபெற்று வரக்கூடிய அவருடைய வீடு மற்றும் அவருடைய மகன் மற்றும் அவருடைய நண்பர்கள் என இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய வீடுகளில் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு முடிவில் ஏற்கனவே கையில் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விசாரணையின் அமைப்பின் அடிப்படையில் என்னென்ன ஆவணங்கள் அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்டது என்ற முழு விவரங்களையும் தெரிவிப்பதாக, அது தகவலாக தெரிவிப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், இந்த சோதனை அதிரடியாக தமிழகத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அலுவலகங்கள் தொடர்பான கரூர் மற்றும் அவருடைய நண்பர்கள் என முழுமையாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சோதனையின் முடிவில் என்னென்ன முறைகேடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பது குறித்த விவரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்திருக்கக்கூடிய நிலையில், தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்த அதிரடியாக அமைச்சருடைய வீட்டில் இந்த சோதனை நடைபெறுவது ஒரு அதிரடியாகவே இருந்து வந்தாலும், இது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இது போன்ற அமைப்புகளுக்கு அவர்கள் ஒரு வீட்டில் வந்து சோதனை நடத்துவதற்கு முன்பாக
அவருடைய உயர் அதிகாரிகள் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கும். அது ஏற்கனவே அதை சொன்னது போல அந்த மத்திய குற்றப்பதிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கை என்னென்ன சாரம்சம் அடிப்படையில் முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் விசாரணை நடத்தினார்கள். அப்போது கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தபோது தன் பதவியை துஷ்பிரயோகம் செய்து அரசுக்கு இழப்பீடு நேரிடும் வகையில் அவருக்கு முறைகேடு நடந்து உரிமம் பல்வேறு நபர்களுக்கு வழங்கியது தொடர்பான விசாரணையில் முகாந்திரத்தும் சாரம்சங்களையும் முழுமையாக பெற்ற பின்னரே இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் முடிவில் என்னென்ன அவர்கள் கைப்பற்றப்பட்ட என்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அமைச்சராக இருந்து வரக்கூடிய ஏற்கனவே திமுக அமைச்சராக இருந்து வந்த செந்தில் பாலாஜி மற்றும் வல்லாமல் அவரை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியின் வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய பின்னணி என்ன, அவர்கள் ஏற்கனவே பதவி காலத்தில் இருந்தபோது எந்தெந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள், அவர்கள் நெருக்கமானவர்களுக்கு அந்த கனிம வளத்துறை சம்பந்தமான எந்தெந்த உரிமம் வழங்கப்பட்டது, அந்த உரிமத்தில் பெறப்பட்ட முறைகேடுகள் அதாவது பெறப்பட்ட பணம் அது தொடர்பான ஆவணங்கள் என்னென்ன என்பதெல்லாம் இந்த விசாரணையில் கையில் எடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் முழுமையான விவரங்கள் இன்று மாலை அல்லது நாளை காலை முறை தெரியும் என அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணையானது தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள இருக்கக்கூடிய அவரது வீடு மற்றும் அவரது அலுவலகம் மேல்தளத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் அதே போல் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது வீடு அலுவலகங்களிலும் அவருடைய நெருக்கமான ஒரு நண்பர்கள் என அனைவரும் வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் முதற்கட்டமாக 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்ட முடிவில் அவருடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்வதற்குடன் அதன் ஆவணங்கள் முழுமையாக உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய ஆவணங்களிலும் அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆவணங்களையும் முழுமையாக ஒப்பீடு செய்து எந்த மாதிரியான முறைகேடு முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது, இதனால் அரசுக்கு எந்த மாதிரியான கோடிக்கணக்கான ரூபாயில் இழப்பு ஏற்பட்டது என்ற வகையிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சென்னை மட்டுமல்லாமல் அவரது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த சோதனை தொடங்கப்பட்டு தொடர் இந்த பாதுகாப்பு படிக்காக மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளனர். முழுமையாக அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் செல்போன்கள் அனைத்தும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல அவர்களுடைய எந்தவித தொடர்பும் மற்றவர்களுக்கு வெளியே தெரியாத அளவிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் முழு போக்குடன் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது.